அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். 2022 ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதங்களில் தேஜஸ் மார்க் டூ வெளிவர வாய்ப்புள்ளது. அதன் பிறகு முதல் விமானம் சிறிது நேரம் எடுக்கும். ஜெட் விமானத்தில் முதல் அதிவேக சோதனை 2023 ஆண்டில் தொடங்கும். மேலும் 2025 ஆண்டில் எங்காவது உற்பத்தி தொடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என ஹச்ஏஎல் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான மாதவன் பிடிஐ தெரிவித்துள்ளார். தேஜஸ் மார்க் டூக்கான ஆயுதங்கள் பற்றி கேட்டதற்கு மாதவன் நேரடியாக பதில் கூறவில்லை. தேவை மற்றும் மாற்று இயக்கவியல் ஆகியவற்றை பொறுத்து இது பற்றி முடிவு செய்யப்படும் என்று கூறினார். அதாவது இந்த தேஜஸ் மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரம், அதிக சுமை சுமக்கும் இயந்திரம், அடுத்த தலைமுறை மின்னணு போர் அமைப்பு மற்றும் சிறந்த ஏவியோனிக்ஸ் வரிசைகளை கொண்ட உள்நாட்டு தேஜஸ் மல்டிமீடியா போர் ஜெட் விமானத்தின் மிக சக்தி வாய்ந்த பதிப்பாக இது இருக்கும். இது அடுத்த ஆண்டு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதன் அதிவேக சோதனை 2023 தொடங்க உள்ளது என்றும் ஹச்ஏஎல் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஆர் மாதவன் தெரிவித்துள்ளார். தேஜஸ் மார்க் டூவின் கட்டமைப்பு தொடர்பு மற்றும் பிற பணிகள் சிறப்பாக முன்னேறுவதாகவும் அதன் உற்பத்தி 2025 ஆண்டிலே எங்காவது தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது அப்கிரேட் வெர்ஷனில் ஒரு பெரிய உறுதி, நீண்ட வீச்சு, சிறந்த பராமரிப்பு, அதிக சுமை தூக்கும் திறன், மிகவும் வலிமையான இயந்திர சக்தி மற்றும் சிறந்த நிகர மைய போர் முறைகள் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் வரம்பு மற்றும் பேலோடு அதிகரிப்பால் புதிய மாறுபாடு தேஜஸ் மார்க் ஒன்னை விட மிக உயர்ந்ததாக இருக்கும் என்று கூறியுள்ளார். அவற்றில் 73 வகைகளை இந்திய விமானப்படை ஹச்ஏஎல் நிறுவனத்திடமிருந்து 48,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் கீழ் வாங்கியுள்ளது. 2022 ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதத்துக்குள் தேஜஸ் மார்க் டூ வெளிவர வாய்ப்புள்ளது. அதன் பிறகு முன் விமானம் சிறிது நேரம் எடுக்கும் என ஜெட் விமானத்தில் முதல் அதிவேக சோதனை 2023 ஆண்டு தொடங்கும். மேலும் 2025 ஆண்டில் எங்காவது உற்பத்தி தொடங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என மாதவன் தெரிவித்துள்ளார். தேஜஸ் மார்க் டூ பற்றி கேட்டதற்கு மாதவன் நேரடியாக பதில் கூறவில்லை. தேவை மற்றும் இயக்கவியல் ஆகியவற்றை பொறுத்து இது பற்றி முடிவு செய்யப்படும் என்று கூறினார். தேஜஸ் ஒரு ஒற்றை இயந்திரம் மற்றும் அதிக சுறுசுறுப்பு மல்டிரோல் சூப்பர்சோனிக் ஃபைட்டர் விமானம் ஹச்ஏஎல் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த விமானம் உளவு மற்றும் கப்பல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் போர் விமான எதிர்ப்பு தாக்குதல் வான் தாக்குதலுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். தேஜஸ் MK1A பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் மிசல், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் ஏர் டு ஏர் ரீஃபில்லிங் சிஸ்டம் ஆகியவற்றை தாண்டி செயலில் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டு அரைவ் ரேடார் பொருத்தப்படும். அடுத்த தலைமுறை மேம்பட்ட மல்டிரோல் போர் விமானம் ஹாம்கா திட்டத்தில் ஹச்ஏ தலைவரும் நிர்வாக இயக்குநரும் தனியார் துறை வீரர்கள் சம்பந்தப்பட்ட சிறப்பு நோக்க வாகனத்தின் கட்டமைப்பின் கீழ் திட்டத்தை செயல்படுத்துவதே இதன் நோக்கம் என்று கூறினார். இது 5ஆம் தலைமுறை நடுத்தர எடை ஆழமான ஊடுருவல் போர் விமானத்தில் இந்தியா செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டளவில் விமானத்தின் முன்மாதிரி தயாராக இருக்கக்கூடும் என்றும் அதன் உற்பத்தி 2030 ஆண்டுக்குள் தொடங்கலாம் என்று மாதவன் கூறினார். இந்த திட்டத்திற்கான காலக்கெடுவில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பு DRDO செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது இன்னும் வடிவமைப்பு நிலையிலே உள்ளது. ஹச்ஏஎல் மற்றும் DRDO அதன் இருக்கும் SPV பாதையில் செயல்பட முயற்சிக்கிறோம். டூ பிரைவேட் பிளேயர்ஸ் கொண்டு வர முயற்சிக்கிறோம். அவர்கள் ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் கொண்டிருக்க வேண்டும். அதனால் அது அரசு நிறுவனமாக மாறக்கூடாது என்று விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். தனியார் வீரர்கள் இந்த முயற்சியில் 50.5% பங்களை வைத்துக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் உள்ளது. எனவே இது பட்டதாக கருதப்படுகிறது. இருப்பினும் கம்ப்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கை செய்வதற்கான ஏற்பாடும் இருக்கும். எந்த ஒரு SPV வழிக்கும் செல்லாமல் ஹச்ஏஎல் தயாரித்த முன்மாதிரிகளை செயல்படுத்துவதையே நாங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளோம். நாங்கள் அதை செய்தவுடன் அவர்களிடம் இணைந்து கொள்வோம். அவர்கள் குறைந்தது 25,000 கோடி ரூபாய் வைத்திருக்க வேண்டும். அதாவது ஆரம்ப முதலீடாக ₹25,000 கோடி வைத்திருப்போம் என்றார். SVP பாதையின் கீழ் திட்டத்தை செயல்படுத்துவது
நடைமுறை தாமதங்களை குறைக்கும் என்று மாதவன் பரிந்துரைத்தார். ரூபாய் 48,000 கோடி தேஜாஸ் திட்டம் இந்தியாவின் விண்வெளி துறையை கணிசமாக உயர்த்தும் என்றும் இது பல்வேறு லட்சிய திட்டங்களை செயல்படுத்துவதில் விரைவாக நடைமுறைப்படுத்தும் என்றும் HEL தலைவரும் நிர்வாக இயக்குநரும் கூறியுள்ளார். சீனாவின் JF-74 விமானங்களுடன் ஒப்பிடும்போது தேஜஸ் Mk-1A ஜெட் சிறந்த செயல்திறன் அளவை கொண்டுள்ளது. ஏனென்றால் இது சூப்பர் என்ஜின், ரேடார் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் மற்றும் ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்தில் இது சிறந்து விளங்க உள்ளது. மற்றொரு செய்தி, மியான்மரில் இரவோடு இரவாக மியான்மர் ஆட்சித் தலைவர் ஆங் சான் சூகி உட்பட அரசின் முக்கிய தலைவர்கள் அனைவரையும் கைது செய்து மியான்மர் இராணுவம் தடுப்பு காவலில் வைத்துள்ளது. அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாத வகையில் தலைநகருடன் இருந்த டெலிகம்யூனிகேஷன் அண்டு டெலிஃபோன் கனெக்ஷன் அனைத்தும் இன்று அதிகாலை துண்டிக்கப்பட்டன. மியான்மரின் அரசு தொலைக்காட்சி MRTV தொழில்நுட்ப காரணங்களால் ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது. இவ்வாறு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டாலும் அங்கிருந்து சில தகவல்கள் வந்துள்ளது. அதன் மூலம் ஆட்சித்தலைவர் சான் சான் சூகி, ஜனாதிபதி வின்மின்ட் உட்பட அரசு முக்கியஸ்தர்கள் அனைவரும் மண்டே ஏர்லி மார்னிங் அவரவர் வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இன்று மண்டே தேர்தலுக்கு பின்பு நாடாளுமன்றம் முதன்முறையாக கூட இருந்தது. மியான்மரின் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட காரணத்தால் நாடாளுமன்ற கூட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் ஆங்காங் சூயியின் NLT கட்சி அமோக வெற்றி பெற்றது. தேர்தல் முறைகேடாக நடந்தது என்று இராணுவம் குற்றம் சுமத்தியது. ஆனால் அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அதை மறுத்து தேர்தலில் எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை, சரியான முறையில் தேர்தல் நடந்தது, மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று அறிவித்தது. இன்று காலை நமக்கு கிடைத்த தகவலின்படி இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிவிட்டதா அல்லது ஆட்சியாளர்களை மட்டும் கைது செய்துள்ளதா என்று தெரியாமல் இருந்த நிலையில் அந்நாட்டின் டெலிவிஷன் இயங்க தொடங்கி அதில் இராணுவம் ஒரு அறிவிப்பு ஒன்றை செய்தது. அந்த அறிவிப்பின்படி நாடு முழுவதும் 1 ஆண்டுக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தியுள்ளது. ஆட்சி அதிகாரம் முழுவதும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிவிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை மியான்மர் இராணுவத்திற்கு அமெரிக்க இராஜாங்க அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை விடுத்தது. அது என்னவென்றால், ஒரு இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்ற திட்டம் இருந்தால் அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. மியான்மரில் இதுபோன்று முக்கிய நிகழ்வு எதுவும் நடந்தால் அருகில் உள்ள நாடான சீனா நிச்சயமாக தலையிட தயாராக இருக்கும். அமெரிக்கா இதில் தலையிடுவதென்றால் சீனாவை கடந்துதான் உள்ளே செல்ல வேண்டி இருக்கும். மற்றொரு விஷயம், மியான்மரில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றினால் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அதற்கு காரணம், 2017 மியான்மர் இராணுவம் ரோஹியா மக்கள் மீது அடக்குமுறையை பயன்படுத்தியது. அதனால் மியான்மர் இராணுவத்தின் அதிகாரிகள் மீது அமெரிக்கா ஏற்கனவே தடைகள் விதித்துள்ளது. இது நாள் வரை கொள்கையின் அடிப்படையில் மியான்மர் இராணுவ தலைமையுடன் நேரடியாக ஈடுபட முடியாது. தவிர ஏற்கனவே இவர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்கா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது மியான்மர் இராணுவத்தை பாதிக்கப் போவதில்லை. மியான்மர் கடந்த நவம்பர் மாதம் தேர்தல் நடந்து ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினாலும் நாட்டின் அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 25% இராணுவத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அத்துடன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் முக்கியமான 3 அமைச்சர் பதவிகளை இராணுவத்துக்கு வழங்க வேண்டும். இதனால் மியான்மரில் எந்த ஆட்சி நடந்தாலும் அதில் இராணுவத்தின் கை எப்போதுமே ஓங்கித்தான் இருக்கும். இப்போது முழுமையாக ஆட்சியாளர்கள் அனைவரும் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு ஆட்சி முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது. மறக்காம தமிழ் லைட்ஸ் சேனல், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.